வணக்கம், வாங்க இன்னைக்கு எபிசோட்குள்ளே போகலாம். குடந்தை ஜோசியர் வீட்டுக்குள்ளே வந்தியத்தேவன் வரதோட நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். ஆனால் அவரை ஆழ்வார்க்கடியான் நம்பி அந்த சைவரோட ஒரு படகுல ஏற்றி விட்டு வந்தோம்ல, அந்த படகுல ஏற்றி விட்டுற காட்சிக்கும் இப்போ குடந்தை ஜோசியர்க்குள் வீட்டுக்குள்ளே வந்த காட்சிக்கும் இடைப்பட்ட காட்சிகளை இப்போ நம்ம பார்க்கலாம். படகுல எப்போதும் போல சைவரும் வைணவரும் சண்டை போட ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் புத்தம் சவணம்லாம் நல்ல வளர்ந்துட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி வைணவம் சைவம்லாம் தலைத்துவங்க ஆரம்பிச்சிச்சு. ஆழ்வார் பாசுரங்கள், நாயன்மார்கள் இவங்கெல்லாம் தோன்றதுக்கப்புறம் விஜயாலய சோழன் காலத்தில் கோயில்கள்லாம் செப்பனிட ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த வைஷ்ணவ சைவர் சண்டைகள் அங்கங்கே மூண்டுகிட்டே தாங்க இருந்துச்சு. இது மாதிரி நிறைய சண்டைகள் அப்பப்போ வரும். அதே மாதிரி தான் இந்த படகுல வந்துச்சு. படகு அக்கறைக்கு வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் எப்போதும் போல் ஒருத்தர் ஒருத்தர் சபிச்சுக்கிட்டு இறங்கி அந்த சைவர் போனார். சைவர் போனதுக்கப்புறம் கந்தமாறனம் சூட்ட பணியால் நான் பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு குதிரை சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பியும் வந்தியத்தேவனும் போய் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் வரைக்கும் பேசிகிட்டு இருக்கும்போது ஆழ்வார்க்கடியான் நம்பி இருந்துட்டு, நீ நேற்று கடம்பூர் மாளிகை போனல, என்ன தான் கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்ட, குரவு கூத்தெல்லாம் பார்த்தியா, வேலை நாட்டை வந்து என்ன சாமி சொன்னாங்க எல்லாம் ஆழ்வார்க்கடியான் நம்பி கேட்டுட்டு இருந்தாரு. உடனே அதுக்கு வந்தியத்தேவன் இருந்துட்டு, ஆமாம் நாடு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்டுக்கல, நான் போய் படுத்துட்டேன், நிறைய விருந்தாளிகள் வேற வந்திருந்தாங்க அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னோன்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி நின்றுக்கிட்டு, ராஜாங்க காரியத்தெல்லாம் என்னன்னு நல்லா கேட்கணும்ப்பா, இப்படியா அசால்ட்டாக விடுவ அப்படின்னு சொன்னோன்னு வந்தியத்தேவன் என்ன சொன்னார், ஆமாம் கந்தமாறன் கூட சொன்னான், ஏதோ முக்கியமான விஷயம் எல்லாம் பேசணுன்ட்டு, ஆனால் எதுன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான், நானும் அதை கேட்டுக்கல. ஆனால் எனக்கே ஒரு சந்தேகம்தான், உன்னை நான் நம்புறதா நம்பக்கூடாதுன்னே தெரியல, நீ ரொம்ப வேஷம் போட்டுட்டு வைஷ்ணவ மாதிரி அலையிறன்னு எனக்கு தோணுது, கோச்சிக்காத அப்படின்னு ஆழ்வார்க்கடியை நம்பியை பற்றி டக்குன்னு சொன்னோன்னே ஆழ்வார்க்கடியை நம்பி இருந்துட்டு, ஏன்பா என்னை பார்த்து இப்படி கேட்குற அப்படின்னு கேட்டோன்னே வந்தியத்தேவன் சொன்னார், நீ ஏன் அந்த பெண்மணிக்கிட்ட ஓலை கொடுக்க சொன்ன, எனக்கு அதனால்தான் உன் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னோன்னே, ஓ அந்த பெண்மணியா, அந்த பெண்மணி வேற யாரும் இல்லை, அது நந்தினிப்பா, அந்த பொண்ணோட கதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடையை நம்பி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றங்கரையில் ஒரு கிராமத்தில் பிறந்தவப்பா, எங்கள் அப்பா நந்தவனத்தில் போய் பூ பறிச்சுட்டு இருக்கும்போது கண்டெடுத்துட்டு வந்த குழந்தை தான் இந்த பொண்ணு, அழகாக இருந்தா, நந்தினின்னு பேர் வச்சு எனக்கு தங்கச்சியாக எங்கள் வீட்லேயே வளர்ந்தா, எங்கள் அப்பாவுக்கு அப்புறமும் நான் பார்த்துட்டு இருந்தேன் அந்த பொண்ணை. ஒரு நாள் நான் திருவேங்கடத்துக்கு பயணத்துக்கு போயிட்டேன், அந்த சமயத்தில் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய சண்டை நடந்துச்சு. அதில் அந்த பாண்டிய மன்னன் கடைசி காலத்தில் அடிபட்டு ரொம்ப மோசமாக இருக்கும்போது சில பாண்டிய வீரர்கள் கொண்டு வந்து இவளை கொண்டு வந்து என் தங்கச்சிக்கிட்ட போட்டாங்க, பாவப்பட்டு இவ பணிவிடை செஞ்சிட்டு இருந்தா, அந்த டைம்ல சோழ வீரர்கள் வந்து இவரை பிடிச்சி கொன்னு போட்டுட்டு நின்றுட்டு இருந்த என்னோட தங்கச்சி அந்த பழுவேட்டரையர் தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு, நான் போய் எப்படியாச்சும் அவளை காப்பாற்றி விடுதலை பண்ணி கூட்டிகிட்டு வரலான்னு பார்க்குறேன், அதுக்கப்புறம் நான் 3 வருஷம் ஆச்சு அவளை நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பி நந்தினியோட கதையை பற்றி சொன்னோன்னே வந்தியத்தேவன் மனம் உருகிருச்சு. அப்போ வந்து அந்த மூடு பல்லக்கில் இருந்தது நந்தினி இல்லை, அது மதுராந்தகன் சொல்லலான்னு வாய் வரைக்கும் வந்துச்சு, ஆனால் இவன் சொல்கிற கதையை நம்ம உண்மன் நம்புறதா பொய்யின் நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமையே விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்தியத்தேவன் சமீப காலத்தில் வால் நட்சத்திரம் தோன்றுது, இது சோழ சாம்ராஜ்யத்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கிட்ட கேட்டோன்னே, உடனே ஆழ்வார்க்கடியான் நம்பி இருந்துட்டு, அதை பற்றி எனக்கு என்னப்பா தெரியும், இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீ குழந்தை ஜோசியர் வீட்டுக்கு போ, அவர் உனக்கு எல்லா விளக்கமும் கொடுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே வந்தியத்தேவன் குழந்தை ஜோசியர் வீட்டுக்குள்ளே வந்திருக்காருங்க. வாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குழந்தை ஜோசியர் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தோன்னே, நான் ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே ஜோசியர் இருந்துட்டு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டோன்னே, வந்தியத்தேவன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓ வானர்குல வல்லவராயன் வந்தியத்தேவன் ஆனின்னு, உன் ஜாதகம் கூட என்கிட்ட இருக்கே, இருப்பான்னு பொட்டியில் தொலைவிட்டு வந்து எடுத்து வச்சு பார்க்க ஆரம்பிச்சாரு. என் ஜாதகம்லாம் உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு வந்தியத்தேவன் அதிசயமாக கேட்டபோது, நான் ஓரளவு இளவரசர்கள் ஜாதகம்லாம் வச்சிருப்பேன் எல்லாமே, அப்போதானே என் பொழப்ப ஓட்ட முடியும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ரொம்ப நல்ல ஜாதகம்ப்பா, நீ ரொம்ப நல்ல கெட்டிக்காரன், உனக்கு சகடயோகக்காரன், உனக்கு நேரங்காலெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீ வந்த காரியம் கை கூடும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்னோன்னே வந்தியத்தேவன் இருந்துட்டு ஆதித்ய கரிகாலனை பற்றி கேட்குறாரு. ஆதித்ய கரிகாலனோட ஜாதகம் தற்சமயம் என்கிட்ட இல்லை, அதனால் அதை பற்றி நான் எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஜோசியர் சொன்னோன்னே, சோழர் சாம்ராஜ்யம் எப்படி இருக்கும், அடுத்து பட்டத்துக்குரியவர் யாரு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன்
அப்படின்னோடனே அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனால் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சு இன்னும் நல்லா வரும், பெருமையாக இருக்கும் அப்படின்னோடனே, அப்பா நீங்கள் சொன்னதே எனக்கு சந்தோஷம். சரி, இந்த ஈழத்தில் இருக்காரே அருள்மொழிவர்மர், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டோன்னே, அருள்மொழிவர்மரா அப்பா? சுந்தர சோழரோட கடைக்குட்டி, கடல்ல பயணம் பண்ற மாலுமிகள் நடுக்கடல்ல இருக்கும்போது எப்படி துருவ நட்சத்திரத்தை பிடிச்சிட்டு வந்து சேருவாங்களோ அது மாதிரி ஆள்பா அருள்மொழிவர்மர். வீரத்துல, ஞானத்துல, தியாகத்துல, கல்வியில அவர் எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரரு. அவர் ஒரு மிகப்பெரிய ஆளு, அவரை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஜோசியர் சொன்னோன்னே, வந்தியத்தேவன் இருந்துட்டு, அப்பா என்ன இவ்வளோ பெருமையா சொல்றீங்க, காதலன் காதலியை வர்ணிக்கிற மாதிரி வர்ணிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னோன்னே, உன்ன மாதிரி வாழ்க்கை கடல்ல குதிக்கிற பசங்க நீ போய் குறியா துருவ நட்சத்திரத்தை குறியா வைக்கிற மாதிரி அருள்மொழிவர்மரை குறியா வச்சுக்கிட்டேன்னா வாழ்க்கையில நல்லா முன்னேறிருவப்பா அப்படின்னு ஜோசியக்காரன் சொல்லி முடிச்சோன்ன, சரி ரொம்ப சந்தோஷம் நீங்க சொன்னதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பொற்கழிஞ்சம் காசு ஜோசியம் பார்த்ததுக்கு வந்தியத்தேவன் எடுத்து கொடுத்தோன்ன, ஜோசியர் காசை வாங்கிட்டு, பரவாயில்லையே வானர் குலத்தோட கொடைத்தன்மை இன்னும் அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. வந்தியத்தேவன் ஜோசியர் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாருங்க. அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்ட்டு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.